கிரிக்கெட் உலகின் ஜாம்பவான், காட் ஆஃப் கிரிக்கெட், மாஸ்டர் பிளாஸ்டர் அப்படின்னு அன்போடு அழைக்கப்படுற சச்சின் டெண்டுல்கர் தன்னுடைய கார் கலெக்ஷன் லிஸ்ட்ல இப்போ இன்னொரு லக்ஷரியான கார் ஒன்று ஆட் பண்ணியிருக்காரு. அதாவது லம்போர்கினி உருஸ் எஸ் மாடலை சச்சின் டெண்டுல்கர் இப்போ ரீசெண்டாக 4.5 கோடிக்கு வாங்கியிருக்காரு. சச்சின் டெண்டுல்கரை பொறுத்த வரைக்குமே கிரிக்கெட் உலகில் ஒரு தவிர்க்க முடியாத பர்சன் அப்படின்னு தான் சொல்லணும். அவருக்கு உலக அளவில் பல ரசிகர்கள் இருந்து வந்துட்டுருக்காங்க. இப்போதைய காலகட்டத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய பயிற்சியாளராக இருந்து வந்துட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய பையன் அர்ஜுன் டெண்டுல்கர் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடியும் வந்துட்டுருக்காரு. ஐபிஎல் 16 சீசன் முடிந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் சச்சின் டெண்டுல்கர் ஒரு புதிய ஆடம்பரமான காரை வாங்கியிருக்காரு. லம்போகினி அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருது, அது ஒரு லக்ஸுரியான காரு, ஹை டெக்னாலஜி அட்வான்ஸ்டான காரு அப்படின்னு தான். அதை வச்சிருக்கும் போதே ஒரு சமையான லுக்கு இருக்கும், அது ஒரு ஆடம்பரமான கார் அப்படிங்கிற ஃபீல் நம்ம எல்லாத்துக்குமே இருந்து வந்துட்டு இருக்கும். சச்சின் டெண்டுல்கர் இந்த லம்போகினி வரையில் இருக்கக்கூடிய ஒரு செஸ் அப்படிங்கிற மாடல் வகை காரை தான் வாங்கியிருக்காரு. சச்சின் டெண்டுல்கரை பொறுத்த வரைக்குமே அவர் அதிகமான கார் கலெக்ஷனை வச்சிருக்கக்கூடியவர். கார்களை வாங்குறதுல அவருக்கு அதிக ஆர்வம் இருந்து வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே சச்சின் நிறைய கார் வகைகளை வச்சிருக்காரு. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா வோல்வோ S80, நீல நிற மாருதி 800, BMW i8, BMW 7 Series, 760 Li, BMW M6 கிரான் கூபே, BMW M530 ஐக்ரே, BMW X5 M50D, Porsche 911 டர்போ எஸ், வால்வோ S860, Ferrari 360, Benz C36 AMG அப்படின்னு இவரு நிறைய கார்களை வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. சில மாதங்களுக்கு முன்னாடி மும்பையில் ஒயிட் கலர் Porsche 911 டர்போ எஸ் காரில் சச்சின் டெண்டுல்கர் இந்த மாதிரியான புகைப்படங்கள் வைரலாகி வந்துட்டு இருக்கு. சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட் பிளேயர், கார் ஆர்வமுள்ளவர் மட்டும் இல்லாமல் அவருக்கு நிறைய பிஸ்னஸ்களும் இருந்து வந்துட்டு இருக்கு. கிரிக்கெட் மீது உள்ள ஆர்வம் மட்டும் இல்லாமல் பல ஸ்போர்ட்ஸ் டீம்களை ஓனும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இது இல்லாமல் இவர் சொந்தமாக நிறைய உருவாக்கியிருந்தார். ப்ளூ மற்றும் அரவிந்த் ஃபேஷன் லிமிடெட் அப்படின்னு இதுக்கு பேரும் வச்சிருந்தார். இது இல்லாமல் SRT அப்படிங்கிற ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனியையும் இவர் ஸ்டார்ட் பண்ணி நடத்தி வந்துட்டுருக்காரு. கிரிக்கெட் உலகில் தவிர்க்க முடியாத ஒரு நபராக இருந்து வந்துட்டு இருக்கக்கூடிய சச்சின் டெண்டுல்கர் ஆரம்ப காலத்தில் இருந்தே பல்வேறு முக்கிய பிராண்ட்களுக்கு அம்பாசடராகவும் இருந்து வந்துட்டு இருக்கக்கூடியவர். இப்போ ரீசன்ட் டைம்ஸில் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய விளம்பரங்களில் தோனி மற்றும் விராட் கோலி தோன்றதை நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கெல்லாம் முன்னோடியாக அப்போ இருந்தே சச்சின் டெண்டுல்கர் பல்வேறு விளம்பரங்களில் நடிச்சிருக்கிறத நம்ம பார்த்து வந்துட்டுருக்கோம். நம்ம சின்ன வயசில் இருந்தே சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு சொன்னால் கிரிக்கெட்டை தாண்டி டிவி ஆட்ஸில் நம்ம நிறையவே பார்த்து வந்துட்டுருப்போம். ஸோ பிராண்டு அம்பாசடர் அப்படின்னு பார்த்தோம்னா சச்சின் டெண்டுல்கரை பொறுத்த வரைக்குமே கொக்கோகோலா, BMW இந்தியா, பெப்சி, டிவிஎஸ், MRF, அடிடாஸ், கெனான், ஃபிலிப்ஸ், விசா, ரெனால்ட்ஸ், சானோ, BPL, பூஸ்ட், பஜாஜ், அண்ணா அகாடமி, டானியா, லுமினஸ் இந்தியா, சன்ஃபீஸ்ட், தோஷிபா, ஜி ஹான்ஸ், ஏர்டெல், கோல்கேட் அப்படின்னு பல பிராண்டுகளுக்கு அம்பாசடராக இருந்து வந்துருக்கக்கூடியவர். அந்த விளம்பரங்கள் எல்லாம் இப்போ பார்க்கும்போது கூட சச்சின் நடித்த அந்த ஒரு சீன் நம்ம கண்ணுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வந்துட்டுருக்கும். ஸோ மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமாக இருந்து வந்துட்டுருக்கக்கூடிய சச்சின் டெண்டுல்கர் இப்போது 4.5 கோடி கொடுத்து கடந்த ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி இந்தியாவில் விற்பனைக்கு வந்த லம்போர்கினி உருஸ் எஸ் வகையான கார் ஒன்று வாங்கியிருக்கிறது அப்படிங்கிற விஷயம் முக்கியமானதாக தான் பார்க்கப்பட்டு வருது. இது கார் கலெக்ஷனுக்கும் கார் மேல அவருக்கு எவ்வளவு ஈடுபாடு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் காட்டுது. இதே நேரத்துல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா லம்போகினியை வாங்கியிருந்தாரு, அதுவும் சிமிலராக தான் இருக்கும். குறிப்பா மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய அந்த ஜெர்சி கலருக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரியாக தான் இருக்கும்.